அதிகமுள்ள 8 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பேருந்து சேவையை அனுமதிக்கலாம். தமிழக அரசுக்கு மருத்துவ குழு பரிந்துரை. நடப்பு கல்வி ஆண்டுக்கான புதிய பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு. பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பாடப்புத்தகங்களும் இன்று முதல் வழங்கல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் சென்னை வானிலை மையம் தகவல். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் ஜூலை 1 தேதிக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். 3 அலையை எதிர்கொள்ள மருத்துவமனைகளின் கட்டமைப்பு பலப்படுத்தப்படும் என தமிழிசை தகவல். யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்லோவேக்கியாவை வீழ்த்தியது ஸ்வீடன். குரோஷியா, செக் குடியரசு, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து அணிகள் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவு. வரும் 24 தேதி காஷ்மீர் அனைத்து கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார். ஆறு முதல் 8 வாரங்களில் இந்தியா 3 கொரோனா அலையை எதிர்கொள்ளக்கூடும் என எய்ம்ஸ் தலைவர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். முன்னாள் தடகள வீரர் மில்கா சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி ஒரு மகத்தான விளையாட்டு வீரரை இழந்துவிட்டோம் என தெரிவித்துள்ளார். மருத்துவ பட்ட மேற்படிப்பு இறுதியாண்டு தேர்வுகளை ஒத்திவைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் கருப்பு பணம் இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது அதிகரித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மத்திய நிதியமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மியான்மரில் தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு தீர்வு காண முயலும் ஆசியான் அமைப்பின் முயற்சிகளுக்கும் எந்த பலனையும் அளிக்காது என ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி கூறினார். நடப்பு கல்வியாண்டுக்கான புதிய பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் இன்று முதல் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் கடந்த 14 தேதி முதலே அரசு பள்ளிகளில் 1 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் கல்வி தொலைக்காட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பாடப்புத்தகங்களும் இன்று முதல் வழங்கப்படுகிறது. கொரோனா பரவல் அதிகம் உள்ள கோவை, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் பேருந்து சேவை அனுமதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 21 தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்த மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கொரோனா பாதிப்பும் பரவலும் அதிகம் உள்ள 8 மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் பேருந்து சேவையை தொடங்க மருத்துவ வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது. ஊரடங்கை கூடுதல் தளர்வுகளுடன் மேலும் 1 வாரம் நீட்டிக்கலாம் என முதல்வர் மு க ஸ்டாலினிடம் மருத்துவ வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் ஜூலை 1 தேதிக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் 3 அலை வருவதற்கு முன்னால் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கட்டமைப்பையும் பலப்படுத்த இருப்பதாக தெரிவித்தார். மேலும் மக்கள் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்துவதால் தடுப்பூசி திருவிழா வரும் திங்கட்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனாவிலிருந்து விடுபட்டவர்களுக்கு யோகா சிறந்த மருந்தாக உள்ளது என கூறிய அவர் யோகா கலையை கற்றுக்கொண்டால் எந்த அலை வந்தாலும் சமாளிக்கலாம் என தெரிவித்தார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டு நாட்களுக்கு சென்னை, நீலகிரி, கோவை, தேனி மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கர்நாடக கடலோர மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 2 நாட்களுக்கு அங்கு செல்ல வேண்டாம் என்றும் அரபிக்கடலில் 5 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து தொற்று பரவலால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கோவை அருகே சின்னாம்பதி பழங்குடியினர் கிராமத்தில் ஆன்லைன் கல்வி பயில முடியாத சூழ்நிலையில் உள்ள சிறுவர்களுக்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண் சந்தியா பாடம் நடத்தி வருகிறார். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சின்னாம்பதி கிராமத்தின் முதல் பட்டதாரி பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார் சந்தியா. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சந்தியா ஊரடங்கு காரணமாக வீட்டில் உள்ளார். ஊரடங்கு விடுமுறையை தன் கிராம குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக மாற்றியுள்ளார் சந்தியா. நான் வந்து பிகாம் சிஏ படிச்சிருக்கேன் சார். இங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல நடத்தி நான் கவனிக்க முடியாது சார். நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து ரொம்ப ப்ராப்ளம். இங்க வந்து ஒரு 55 வீடு இருக்கும் சார். 30 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸ்கூல் இல்லாத காரணத்தினால வந்து மக்கள் குழந்தைகள்லாம் படிக்க முடியாம இருக்கு சார். ஆன்லைன் கிளாஸ் படிக்க இருக்குல்ல, அதனாலந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள சின்னாம்பதி பழங்குடி கிராமத்துக்கு அருகே உள்ள அரசு உண்டி உறைவிட பள்ளியில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 35 குழந்தைகள் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். மலைப்பகுதி என்பதால் நெட்ஒர்க் பிரச்சனையால் அவர்களால் ஆன்லைன் வகுப்புகளில் சேர முடியாத நிலையில் சந்தியாவின் முயற்சி தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரீயா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள சந்தியாக்கா எங்களுக்கு படிப்பு எல்லாம் சொல்லித்தருது. ஏபிசிடி அப்புறம் 1, 2, 3 எல்லாம் சொல்லித்தருது. நாங்கள் நல்லா அந்த அக்கா எல்லாம் சொல்றதுனா நாங்களும் சொல்றோம். தான் கற்ற கல்வி தன் கிராம மக்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் சந்தியாவின் முயற்சி பாராட்டுகளுக்கு மட்டுமல்ல போற்றுதலுக்கும் உரியது. கூடலூரில் காயங்களுடன் பிடிக்கப்பட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு சிகிச்சைக்காக கூட்டிச் செல்லப்பட்ட காட்டு யானை சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் காயங்களுடன் சுற்றி வந்த காட்டு யானை கடந்த 16ஆம் தேதி பிடிக்கப்பட்டு வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உள்ள கிரால் கூண்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சையில் யானையின் காலில் உள்ள வீக்கம் குறைந்து இருப்பதாக கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கால் பகுதி சுடு தண்ணீர் மூலம் ஒத்தடம் கொடுக்கப்பட்டு பின்னர் அதில் தைலம் தேய்க்கப்படுகிறது. யானையின் உடலில் உள்ள காயத்திற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஊசிகள் மூலமும் யானைக்கு தேவையான வலி நிவாரணி உள்ளிட்ட மருந்துகளும் செலுத்தப்படுகின்றன. வளர்ப்பு யானைகளுக்கு வழங்கப்படும் களி, அரிசி, தேங்காய் உள்ளிட்ட உணவுகளை காட்டு யானை விரும்பி சாப்பிடுவதாக அதனை பராமரித்து வரும் ஊழியர்கள் தெரிவித்தனர். பவானி சாகர் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. யானைகள் தண்ணீர் தேடி அவ்வப்போது பவானி சாகர் அணை நீர்த்தேக்கத்திற்கு
கூட்டம் கூட்டமாக வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது பவானி சாகர் அணையின் கரையோரத்தில் உள்ள தார் சாலைகளில் காட்டு யானைகள் மாலை நேரங்களில் ஜாலியாக வாக்கிங் செல்கின்றன. மாலை நேரத்தில் பவானி சாகர் அணை பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் இரவு முழுவதும் அணையின் மேல் பகுதியில் உள்ள தார் சாலையில் சுற்றித் திரிவதால் இரவு பணியில் உள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். தற்போது பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இரவு நேரத்தில் அணை நீர்மட்டத்தை கண்காணிப்பதற்காக அணையின் மேல் பகுதியில் பணியில் உள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ளதோடு அணையின் மேல் பகுதிக்கு வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் விரட்டியடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச யோகா தினம் இன்னும் ஓரிரு நாட்களில் கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் வீட்டில் இருந்தபடியே பயிற்சிகள் செய்து சர்வதேச யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள தன்னை தயாராகி வரும் கோவையைச் சேர்ந்த சிறுவன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவையைச் சேர்ந்த சவுந்தரராஜன் கவிதா தம்பதியரின் மகன் நிரஞ்சன். தற்போது பிளஸ் டூ பயின்று வரும் இவர் தனது ஆறாம் வயது முதலே யோகா பயிற்சி மேற்கொண்டு வருவதோடு தேசிய சர்வதேச அளவுகளில் அத்லெட்டிக் யோகாவில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் உட்பட பல்வேறு பரிசுகளை வென்றுள்ளார். வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் வருவதை முன்னிட்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டு வரும் நிரஞ்சன் உலகம் முழுவதும் யோகா கலையை முறையாக கற்றுக் கொடுப்பதே தமது லட்சியம் என தெரிவித்துள்ளார். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 இருந்து இப்ப வரையும் நியர்லி 12 இயர்ஸ் இப்போ ஏஜ் 18 அது வரையும் யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நியர்லி ஒரு 200-300 கோல்டு மெடல்ஸ் அண்ட் 50-60 ட்ராஃபிஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ், இன்டர்நேஷனல்ஸ் அண்ட் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லேயும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் குறிப்பிட்ட நகைகளை பாதுகாக்கும் தனியறையில் விநாயகர், லட்சுமி, நாயன்மார்கள் உட்பட 16 சிலைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் எத்தனை பழமையானவை, என்ன மாதிரியான உலோகத்தால் செய்யப்பட்டவை என தெரியவில்லை. குறிப்பாக இந்த 16 சிலைகள் குறித்து கோவில் ஆவணங்களில் இல்லாத காரணத்தால் முறையாக ஆவணப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பாசனத்துக்காக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதியும் கல்லணை கால்வாய் ஜூன் 16ஆம் தேதியும் திறக்கப்பட்ட நிலையில் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆகிய ஆறுகளில் முழு கொள்ளளவை தண்ணீர் எடுத்தால் மட்டுமே கடைமனை பகுதி வரை தண்ணீர் சென்றடையும். ஆனால் தற்போது காவிரியில் 3600, வெண்ணாற்றில் 3600, கல்லணை கால்வாயில் 501 கன அடி வீதம் மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தண்ணீர் திறந்து 4 நாட்களாகியும் தஞ்சை மாவட்டத்தை தண்ணீர் இன்னும் தாண்டவில்லை. எனவே கல்லணை கால்வாயில் உடனடியாக கூடுதலாக தண்ணீர் திறந்து சாகுபடியை முழுமை அடைய செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா காவிரி டெல்டாவின் கடைமடை பகுதியான தானிக்கோட்டத்தில் உள்ள முள்ளியாறு சமநிலை பொறியிலிருந்து தகட்டூர், தானிக்கோட்டகம், வண்டுவாஞ்சேரி, அண்ணாப்பேட்டை போன்ற சுற்று வட்டார கிராமங்களுக்கு இந்த சமநிலை பொறியிலிருந்துதான் கிளை வாய்க்கால் மூலம் தண்ணீர் பாசனத்திற்கு செல்கிறது. இந்த நிலையில் தண்ணீர் வருவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் பாசன ஆறான முள்ளியாற்றில் பெயரளவிற்கு தூர்வாரும் பணிகள் நடைபெற்றுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தானிக்கோட்டகம் சமநிலை பொறி பழுது பார்க்காமலும் சரிவர தூர்வாராமலும் உள்ள நிலையில் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் சரியாக வருமா, காலத்தில் குறுவை சாகுபடி நடைபெறுமா என்ற சந்தேகமும் விவசாயிகளிடம் எழுந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி கரையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று காலை நிலவரப்படி காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 1500 அடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 2500 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனிக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய காவிரி நீரை கர்நாடக அணைகளில் இருந்து திறந்தால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 89 அடியிலிருந்து 92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து நேற்று 10178 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது அணையின் நீர்வரத்து சரிந்து இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 6573 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 92 அடியாகவும் நீர் இருப்பு 22.8 DMC உள்ளது. தற்போது அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டி பெரிய குளம் கண்மாய் ஷட்டர் பழுதானதால் நீர் வெளியேறி வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரிய குளம் கண்மாயை நம்பி சுமார் 650 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த கண்மாய் முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காற்று அளித்து வந்த நிலையில் ஷட்டர் பழுது காரணமாக நீர் வீணாகி வருவது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை வண்டலூர் வன உயிரின பூங்காவில் கொரோனா தொற்று பாதிப்பால் 3 சிங்கங்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 5 சிங்கங்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து 1485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வாழும் காட்டு விலங்குகளை கண்காணிக்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணை இயக்குநர் தலைமையில் கால்நடை மருத்துவர், உதவி வன பாதுகாவலர், வனசரக அலுவலர், வனவர் மற்றும் வன காப்பாளர் என 6 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கண்காணிப்பு பணியில் தீவிரமாகியுள்ளனர். கோவை மாநகராட்சி பராமரிப்பில் உள்ள வஉசி உயிரியல் பூங்காவில் முதலை, கிளி, குரங்கு, ஆமை, மயில், மான், பெலிகான் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பறவைகள் மற்றும் விலங்குகள் உள்ளன. அங்கு குட்டி போடும் இனத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய முதலை ஒன்று 14 குட்டிகளை இன்று உள்ளது. இதுகுறித்து பேசிய பூங்கா இயக்குநர் மருத்துவர் செந்தில்நாதன், 14 குட்டிகளும் ஆரோக்கியமான நிலையில் உள்ளதாகவும் அவற்றை தொடர்ந்து கண்காணிக்க பணியாளர்களுக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மே மாத தொடக்கத்தில் 2000 தாண்டி கொரோனா தொற்று பதிவாகி ஒரே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து கொரோனா தடுப்பூசி போட புதுச்சேரி அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு தினமும் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாததால் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வரும் தடுப்பூசி செலுத்தும் முகாம்களில் மக்கள் கூட்டம் வெகுவாக குறைந்தே காணப்பட்டது. அதேவேளையில் கொரோனா 2ஆம் அலையின் பாதிப்பு குறைந்து வருவதால் இனி பாதிப்பு இருக்காது என்ற எண்ணத்தில் சிலர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியது இல்லை என்று நினைப்பதாகவும், அவ்வாறு கருதாமல் 3ஆம் கட்ட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் தவறாமல் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் சுகாதாரத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் சிறை சென்று திரும்பிய கைதியிடமிருந்து மிரட்டி பணம் வாங்கிய விவகாரத்தில் காவலர் ரஞ்சித் என்பவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சின்னகானூரில் இருவேறு இரும்பு உருக்கு ஆலைகளில் 500,000 ரூபாய் மதிப்பிலான செம்பு தகடுகளை திருடிய 8 பேரை கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் போலீசார் கைது செய்தனர். இத்திருட்டு வழக்கில் திருடப்பட்ட வாகனங்கள் மற்றும் செம்பு தகடுகளை வாங்கிய இரும்பு வியாபாரி ஆனந்தனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரது ஏடிஎம் கார்டு, பாஸ்வேர்டு உள்ளிட்டவற்றை சேயூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த காவலர் ரஞ்சித் மிரட்டி வாங்கி அதிலிருந்து சுமார் 400,000 ரூபாயை எடுத்துள்ளார். ஜாமீனில் வெளியே வந்த ஆனந்தன் வங்கி கணக்கை சரிபார்த்தபோது 400,000 ரூபாய்க்கு மேல் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஆனந்தன் மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் காவல்துறையில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது காவலர் ரஞ்சித் பணத்தை எடுத்தது உறுதி செய்யப்பட்டதால் அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகத்தூரில் வீட்டின் பின்புறம் காலை கடன்களை கழிக்கச் சென்ற பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி கழுத்திலிருந்து 3.5 சவரன் தாலி செயினை அடையாளம் தெரியாத நபர் பறித்து சென்றார். இதேபோல கடந்த 1ஆம் தேதி
தகட்டூரில் வீட்டில் துணி உலர்த்திக் கொண்டிருந்த சூரியகாந்தி என்ற மூதாட்டியின் முகத்தில் மிளகாய்ப்பொடி தூவி 5 சவரன் தாலி சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர் அறுத்து சென்றுள்ளார். இதுவரை இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் உள்ளனர். இந்த இரு செயின் பறிப்பு சம்பவங்களால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். காவல்துறையினர் அலட்சியம் காட்டாமல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூரில் வாகனத்தில் காய்கறி விற்பனை செய்தவர் மீது இளைஞர்கள் சிலர் தாக்கியுள்ளனர். அங்கு விரைந்த காவலர் ஒருவர் பெல்ட்டை கழற்றி இளைஞர்களை அடித்து விரட்டிய வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பெரம்பலூர் ரோவர் வளைவு பகுதியில் இருந்து வடக்கு மாதவி செல்லும் சாலையில் வாகனத்தில் காய்கறி விற்பனை செய்தவரை இளைஞர்கள் சிலர் தாக்கியுள்ளனர். இதனை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற பெரம்பலூர் காவல் நிலைய தலைமை காவலர் மாதேஸ்வரன் சமரச முயற்சியில் ஈடுபட்டு இளைஞர்களை அங்கிருந்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் தலைமை காவலரின் பேச்சை கேட்காத இளைஞர்கள் அவரின் கண்முன்னே மீண்டும் காய்கறி வியாபாரியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் தான் அணிந்திருந்த பெல்ட்டை அவிழ்த்து காய்கறி விற்பனையாளரை தாக்கிய கும்பலை அக்காவலர் அடித்து விரட்டிய வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காவலரின் இச்செயலுக்கு ஒருபுறம் பாராட்டுகள் குவிந்தாலும் மறுபுறம் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. தமிழக அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் 14 அத்தியாவசிய பொருட்களில் சில பொருட்கள் குறைவாகவே வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் வழங்கல் துறை அதிகாரிகள் பல கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது விழுப்புரம் ரங்கசாமி லேஅவுட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு நியாய விலை கடையில் தமிழக அரசு வழங்கிய இலவச பொருட்களை வாங்கிய ஒரு பயனாளிக்கு 14 பொருட்களில் 13 பொருட்கள் மட்டுமே இருந்துள்ளது. மேலும் ஒரு காலி கவர் காற்று அடைக்கப்பட்ட நிலையில் பொருளுடன் இருந்துள்ளது. இதுபோன்ற பொருட்கள் குறைவாகவே சில ரேஷன் கடைகளில் வழங்கப்படுவதாக பலர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வட்ட வழங்கல் அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருவேடகம் வைகை புதுப்பாலம் பகுதியில் பல்வேறு ஊர்களிலிருந்து ஈமக்கிரியை செய்வதற்கும் தோஷம் கழிப்பதற்கும் இந்த வைகை ஆற்றை பயன்படுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வரும் மாலை உட்பட ஈமக்கிரியை செய்த பொருட்களை ஆங்காங்கே விட்டுச் செல்வதால் வைகை ஆற்றில் செல்லக்கூடிய தண்ணீர் மாசுபட்டு சுகாதாரக்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற காரியங்கள் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தன்னை இடம் ஒதுக்க வேண்டும் எனவும் ஆற்றை மாசுபடுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தெரிவை வைக்கலாமா வேணான்ற கருத்து கணிப்பு பட்சத்தில் எங்களுக்கு வேணான்ற முடிவு தான் வேணும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சவாலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸே ஏகப்பட்டது கட்டிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து நீட் ஃபீஸு அது கட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு டைரெக்டாக இந்த நீட் தேர்வுலாம் இல்லாமல் டாக்டர் தேர்வு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த நீட் தேர்வு வேணான்ற இது தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வு வந்து பாமரை ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவர் ஆக முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிது. இது ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக நீட் தேர்வுன்றது அவசியம், கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீட் எக்ஸாம் வச்சா தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த ஒரு டாக்டர் நம்மளால வந்து நாட்டுக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்காங்க. காரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறனால எல்லாம் முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்ட நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக இது வந்து எந்த குழந்தையும் வந்து ஒரு நல்ல உபயோகப்படுத்த முடியாது. இது சிபிஎஸ்இ அது இது எல்லாத்தையும் கலந்து அதை படிக்காத மாணவர்களுக்கு அது ஒரு பலவீனமாக இருக்குது. இப்படி சம வாய்ப்பு இல்லாத இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இது மாண்புமிகு முதல்வர்கள் தலையிட்டு இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு முதலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதெல்லாம் எடுப்பார். அந்த அளவுக்கு வந்து தமிழகத்துடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வச்சு
மாணவர்களை தேர்வு செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே டைமில் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து டாக்டர் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கல்லூரி மருத்துவக்கல்லூரியில் படித்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யும்போது தமிழ்நாட்டுடைய தரம் உயரும், மக்களுடைய மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும். இதனால் வந்து நீட் தேர்வு அவசியம் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காடமங்கலம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் மூலம் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளை தண்ணீர் சேமித்து வைத்து அதன் மூலம் குறுங்காடுகள் வளர்த்து வருகின்றனர். 2000 மேற்பட்ட மரக்கன்றுகளை காடமங்கலம் ஊராட்சி நிர்வாகம் வளர்த்தெடுத்து அந்த கிராமத்தை பசுமையான வனப்பகுதியாக முழுமையாக மாற்றியுள்ளது. காடமங்கலம் ஊராட்சி நிர்வாகம் மழைநீர் சேமித்து அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு குறுங்காடுகள் வளர்ப்பிலும் சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் மற்ற ஊராட்சிகளுக்கு முன் உதாரணமாக திகழும் காடமங்கலம் ஊராட்சி நிர்வாகத்தை ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் கௌரவித்து சான்று வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 7 லட்சம் மதிப்பிலான 10 ஏக்கர் வாழை மற்றும் 5 ஏக்கர் பரப்பளவிலான கரும்பு பயிர்கள் எரிந்து சேதமாகின. வாழைத் தோட்டத்தின் மேலே சென்ற உயர் அழுத்த மின்கம்பி உரசியதில் வாழைத் தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஒரு வாழை மரத்தில் பிடித்த தீ மழமழவென பற்றி தோட்டம் முழுவதும் பரவவே அதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் இதுகுறித்து உடனடியாக கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் 10 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மற்றும் 5 ஏக்கர் பரப்பளவிலான கரும்பு தோட்டங்கள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. எஞ்சிய 5 ஏக்கர் பரப்பளவிலான கரும்பு தோட்டத்தில் தீ பரவாமல் தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு பயிர்களை காப்பாற்றினர். நாகப்பட்டினம் பாப்பா கோவில் ஊராட்சி திருவந்திபுரம் கிராமத்தில் நாகப்பட்டினம் நகர காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் நகர காவல் ஆய்வாளர் பெரியசாமி சிவாஜி பாடலுக்கு ஏற்ப நடனமாடினார். முகக்கவசம் அணிந்து வெளியே வர வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்றினால் கொரோனா வைரஸ் தொற்றை உலகத்தை விட்டு விரட்டலாம், அனாவசியமாக வெளியே வந்தால் எவ்வாறு மனிதர்களை வைரஸ் தொற்று தாக்கும் என்பது குறித்து நாடகத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று குறித்து உறுதிமொழியை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஊரடங்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் அருவி பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. பூந்தமல்லியில் பணியில் இருப்பதை மறந்துவிட்டு சீருடையில் தர்பூசணியை எடுப்பதில் ஆர்வம் காட்டிய போலீஸ்காரரின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அருந்ததிப்பாளையத்தில் சுவாமி விவேகானந்தா கிராம அபிவிருத்தி சங்கம் ஓராசிரியர் பள்ளிகள் சார்பில் முழு சுகாதாரம் திட்டத்தின் கீழ் 10 குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குளியல் அறையுடன் கூடிய கழிவறை கட்டித்தரப்பட்டது. சிவகங்கை நகர் தெப்பக்குளம் அருகே இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வரும் கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 10 கோடி மதிப்பிலான 25 ஏக்கர் நிலம் சிவகங்கை மேலூர் பைபாஸ் சுற்றுச்சாலையில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் உறவினர்கள் அபகரித்துள்ளதாக சிவகங்கை துரை ஆனந்த் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் குழு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டது. குமரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகள் என பல இடங்களில் தடுப்பூசி மையங்கள் அமைத்து அங்கு வைத்து தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வந்தன. தடுப்பூசிகளைப் போட ஒவ்வொரு மையங்களிலும் காலையிலிருந்தே ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். இங்கு வந்த மக்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வரிசையில் நிற்க வைத்து டோக்கன் வழங்கினர்.
மீதமுள்ள நபர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். மேலும் டோக்கன் வழங்கிய நபர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தினர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ஊராட்சி அலுவலக வாயிலில் ஆள் உயரத்திற்கு மணலை கொட்டியுள்ளனர். இதனால் ஊராட்சி அலுவலகத்திற்கு வரும் பயனாளர்கள், குறிப்பாக முதியவர்கள், பெண்கள் உள்ளே செல்ல முடியாமல் சிரமப்படுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள பரசன் ஏரி சுமார் 32 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஊத்தங்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இந்த ஏரி நிலத்தடி நீர் ஆதாரமாக உள்ள நிலையில் நீரோடை வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டும் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், குப்பைகள் கொட்டப்படுவதால் நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுகிறது. எனவே பரசன் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறையாக பராமரித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாதவரம் பால்பண்ணை பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட தம்பா என்பவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் இவர் டிக்டாக் செயலியில் பட்டாக்கத்தியுடன் வசனம் பேசியதும் இவர் மீது ஏற்கனவே 3 திருட்டு வழக்குகள் உள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2ஆம் கட்ட கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் தற்போது பாதிப்பின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. நிலையில் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து நகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேஷன் கார்டு இல்லாத திருநங்கைகளுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 151 ரேஷன் கார்டு இல்லாத திருநங்கைகளுக்கு நிவாரணத் தொகையாக தலா 2,000 ரூபாய் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாத சம்பளமின்றி பணியாற்றி வரும் அர்ச்சகர்கள் மற்றும் கிராமப்புற பூசாரிகளுக்கு 4,000 ரூபாய் உதவித்தொகையும் 10 கிலோ அரிசி உள்ளிட்ட 15 வகையான மளிகைப் பொருட்களை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். திருவாரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட அழகிரி காலனியைச் சேர்ந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் நிதி உதவியை மத்திய மண்டல IG பாலகிருஷ்ணன் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்படும் மறுவாழ்வு திட்டங்கள், கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மழையூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ATMல் கார்டு மூலமாக பணம் எடுத்து தருவது போல் நடித்து நூதன முறையில் ATM கார்டை மாற்றிக் கொடுத்து பணத்தை மோசடி செய்த விஜயன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து திருடப்பட்ட 14,000 ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நுகனூர் காப்புக்காட்டில் 6 காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. இந்த யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி அருகில் உள்ள கிராமங்களில் நுழைந்து அங்குள்ள விவசாய நிலங்களில் உள்ள தக்காளி, பீன்ஸ், முட்டைகோஸ் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் இந்த யானைகளை கர்நாடக மாநில வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்று எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆட்சியர் மோகன் வீட்டை விட்டு வெளியேற முடியாத மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி போடும் பணியை துவக்கினார். தொடர்ந்து அந்த பணிகளை சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் கத்தார் நாட்டைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பாக சுமார் 50 குடும்பங்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. பொருட்களை பெற்றுக்கொண்டு இலங்கை அகதிகள் நன்றி தெரிவித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு 110 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மிகவும் மந்தமாக நடந்து வருவதாகவும் இதற்காக பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டப்படுவதாலும் அவ்வழியே செல்லும் குடிநீர் குழாய்களும் உடைக்கப்படுகின்றது. அவ்வாறு உடைக்கப்பட்ட தண்ணீர் குழாய்களை சரி செய்ய வேண்டுமென்றும் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடித்துத் தர வேண்டுமெனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் 300 மேற்பட்ட பணியாளர்களுக்கு இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கத்தினர் சார்பில் 10 கிலோ அரிசி, காய்கறி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாகை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து பெற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 262 திருக்கோவில் பணியாளர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ரூபாய் 4000 உதவித்தொகையும் 10 கிலோ அரிசி மற்றும் 15 வகையான மளிகைப் பொருட்களை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றிலிருந்து ஆம்னி வேன் மூலம் மணல் கடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்னி வேனும் மணல் முட்டைகளும் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்தும் பொதுமக்களிடையே சேகரிக்கப்படும் குப்பைகள் குறித்தும் அவற்றை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து பெறப்படுகிறதா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களிடையே நேரடியாக சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் மாவட்ட ஆட்சியரின் செயலுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரம் ஊராட்சியில் செட்டியார்பட்டி கண்மாய் அமைந்துள்ளது. இக்கண்மாய் கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக கண்மாய் நிரம்பியது. இந்நிலையில் அரசியல் பின்புலம் உள்ள தனிநபர் ஒருவர் விவசாயத்திற்கான தண்ணீரை டீசல் மூலம் இயங்கும் மோட்டாரை பயன்படுத்தி திருடி தன் சொந்த தேவைக்கு பயன்படுத்துவதாகவும் இந்த விஷயத்தில் தலையிட்டு தண்ணீர் திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தளவாய்புரம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அரசு மருத்துவமனைக்கு துறையூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டன. வாணியம்பாடியில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 70,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் வணிக வளாகங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகின்றனவா என திருக்கோவிலூர் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றாத வணிக நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா காலத்தில் ஊதியமின்றி பணியாற்றி வரும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகள் 170 பேருக்கு தலா 4000 ரூபாய் வீதம், 6.8 லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் 10 கிலோ அரிசி, 15 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் லலிதா வழங்கினார். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் பகுதியில் அரச மரத்தில் இங்கு மூச்சுக்காற்று இலவசம் என வைக்கப்பட்டிருக்கும் பதாகை அந்த பகுதி மக்களை ஈர்த்ததுடன் சிந்திக்கவும் வைத்துள்ளது. ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனாவின் பாதிப்பு குறைந்துள்ளதாலும் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமல் பொது வெளிகளில் சுற்றித் திரிவது மீண்டும் நோய் பரவலை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது.